காட்டுக்கோட்டை மற்றும் அம்மம்பாளையம் விவசாயிகள் விழிப்புணர்வு முகாம், விவசாயிகள் பயிற்சி முகாம், சித்தாசிரமம் காட்டுக்கோட்டைக்கு வந்திருக்கோம் பண்ணை பார்க்கறதுக்கு. பார்க்கலாமா? உங்க பேரு? பழனி. பல்குணன். நீங்க இந்த சித்தாசிரமத்தில் என்ன இருக்கீங்க? மேனேஜரா இருக்கீங்களா? சரி, இங்க இங்க காட்டுக்கோட்டையிலிருந்தும் அம்மம்பாளையத்திலிருந்தும் விவசாயிகள் பயிற்சிக்காக வந்திருக்காங்க. உங்க பண்ணை நீங்க பண்ணை நல்லபடியா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக. இப்போ இந்த இங்க காமிச்சிட்டு இந்த இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். விவசாயிங்களுக்கு கொஞ்சம் கேளுங்க. கிராஸ் காங்கிரஜ் புல்லும் இந்த ஹெச்எஃப் ஜெர்சி இதில் கிராஸ் பண்ணி எடுத்த புல்லு கண்ணுட்டிங்க. இது வந்து இப்போ 2 வயசு ஆக போகுது எல்லாத்துக்கும். 2 வயசு 18 மாதத்துலேயே எல்லாம் செனை பிடிச்சாச்சு. எல்லாம் 6 மாதம் செனை 4 மாதம் செனையில் நிற்கிது. இது வந்து இப்போ எனக்கு பால் இன்னும் எடுத்தது இல்லை. பால் எடுத்தால் தான் இந்த மாதிரி இருக்குன்னு தெரிய முடியும். இந்த மடி நோய் எல்லாம் கம்மியாகும்னு நினச்சி தான் இந்தியா காங்கிரஜ்னா குஜராத்திலிருந்து வந்து புல்லு மடி நோய் கம்மியாக இருக்குன்னு நினச்சி தான் இப்போ போட்டிருக்கு. ஏன் காங்கிரஜ் செலக்ட் பண்ணீங்க? அதுக்கு தான் காங்கிரஜ் ஒரிஜினல் ப்ரீடு வாங்கியிருக்கேன். அது வந்து 19 லிட்டர் பால் கொடுக்குது நமக்கு. காங்கிரஜ் நம்ம நாட்டு இந்தியா மாடு, அது வந்து 19 லிட்டர் பால் கொடுக்குது. சரி, அதிலிருந்து எடுத்தால் இன்னும் நல்லா பால் கொடுக்குன்னு நினச்சி தான் எடுத்துருக்கு. சரி, இதனுடைய தாய் இப்போ எடுத்தீங்களா? அது எவ்வளோ பால் கொடுத்து ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்களா? தாய் எடுத்து வச்சிருக்கு. அதனுடைய தாய் 18 லிட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கு. அந்த தாயோட கிராஸ் பண்ணி இந்த குட்டி எடுத்துருக்கீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டின் நம்ம என்ன பண்ணுறோம், வெளிநாட்டு இன காளைகளை கொண்டு வந்து நம்ம நாட்டுக்கூட சேர்த்து கலப்பின சன ஊசி தயாரிக்கிறோம். அது வந்து சிவப்பாக இருந்ததுன்னா ஜெர்சி இனமும், கருப்பு வெள்ளையாக இருந்ததுன்னா ஹெச்எஃப்னு சொல்லி வெளிநாட்டு இன காளைகளை நம்ம வந்து நம்ம நாட்டோட சேர்த்துறோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டு காங்கிரஜ் குஜராத்தில் இருக்க காங்கிரஜிங்கிற ஒரு காளையை தருவிச்சு நம்ம வெளிநாட்டின பசு நல்ல பால் கறக்கிற அந்த காலை வந்து எவ்வளோ 19000 லிட்டருங்களா 19 லிட்டர் ஒரு நாளைக்கு கலக்கக்கூடிய அந்த தாயிலேருந்து எடுத்த காலையிலேருந்து இது வெளிநாட்டின பசுக்களோட கருவூட்டல் செஞ்சு இந்த கன்றுகளை பரப்பிச்சிருக்காங்க. இவங்க கரெக்டாக இப்போ 10-12 மாதத்தில் சன ஊசி போட்டு இப்போ எல்லாம் மாடு சனியாக இருக்குது. இது கன்று போட்டுச்சுன்னா தான் இப்போ இதுடைய எவ்வளோ பால் கறக்கும், எவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டு இனத்தில் என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், எவ்வளோ தீவனம் கம்மியாக கொடுத்தாலும் அந்த தீவனத்தை எடுத்துக்கிட்டு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் வெளிநாட்டு இனங்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, வெயில் தாங்காது. அதனால் நம்ம நாட்டு இனத்தோடு கலந்துருக்காங்க. அது என்னென்னு செஞ்சு பார்த்து தான் அதனுடைய ரிசல்ட் தெரியும். இப்போதைக்கு இந்த பரிசோதனை முயற்சியை அவங்க செஞ்சுருக்காங்க. சொல்றது புரியுதுங்களாங்க? ஓகே. காங்கிரஜ் பசு இந்த நம்ம நாட்டு நம்ம நாட்டிலேயே நிறைய பால் கொடுக்குறாங்க. மாடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு நம்ம தர்பார்க்கு போட்டு வைக்கிறாங்க.
எல்லாம் அப்படி வாங்க. இப்போ பால் கறக்கிறது எப்படி இயந்திரத்தின் மூலம் அப்படிங்கிறத காமிக்க போகிறாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் தான் எல்லாம் பால் வந்து கலெக்ட் ஆகும். இது வந்து என்ன பண்ண மூடி போட்டுட்டாங்க, அதனால் நான் என்ன ஆயிடுதுனாக்க இது வந்து வேக்கும் அதாவது வெற்றிடம் ஏற்படும். இப்போ அந்த காற்று வரப்போ வெற்றிடம் ஏற்படும். இந்த வெற்றிடம் இருக்கிறதுனால பால் மடியிலேருந்து பால் வந்து அப்படியே இந்த கேனுக்கு வந்துடும். இங்கே பாருங்க இந்த மோட்ரு போட்டுட்டாங்களே, இதுலேருந்து காற்று வரும். சக்ஷன் அதாவது உறிஞ்சிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. சில சமயம் என்ன பண்ணுவாங்க பயந்துக்கிறது, நம்ம மாட்டுக்கு பால் இல்லாட்டி கூட ரத்தத்தை உறிஞ்சிடுமோன்னு சில சமயம் பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து காற்று அழுத்துறதுனால நம்ம எப்படி கண்ணுக்குட்டி பால் குடித்தா உறிஞ்சி சப்புது, அதே மாதிரி தான் அமுத்தி அழுத்துடும். பால் இல்லைன்னா அதுக்கு மேலே எதுவும் வராது. ஒரு நிமிஷம் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். யாராவது வச்சு பாருங்க, அடியில் வச்சு பாருங்க, திறந்து விடுங்க. தெரியும் பாத்தீங்களா எப்படி அப்போ அது என்னன்னா நீங்க இழுக்கிற மாதிரி அந்த அமிச்சது அந்த காற்றுல வந்து வெற்றிடம் ஏற்பட அமுக்கி அப்படி பால் கறக்கு நம்ம எப்படி அமுத்தி இருக்கிறோமோ அது போல தான். அதான் புது கிடைக்கும். அதனால் இது பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம், நாளைக்கு எல்லாம் உறிஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இது இல்லை. இந்த பால் சப்ப கறக்கிற இயந்திரத்தில் என்னன்னாக்கா மடி காம்பு நீளமாக இருக்கலாம், மால் குட்டையாக இருக்கலாம், கண்ணுக்குட்டியை விட்டு பறக்கிற மாலுக்கும் கறக்கலாம், கண்ணுக்குட்டி இல்லாத மாடும் கறக்கலாம். அதுவும் இல்லாமல் மடி நோவு வராது, பால்காரருக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரே பால்காரர் வந்து எல்லாத்தையும் பால் கறக்கிறப்ப நோய் இல்லை, மாட்டிலேருந்து நோய் இல்லாத மாட்டு தரப்ப நோய் வந்துடும், அந்த இது பிரச்சனை இல்லை. நீங்கள் யாராவது இப்போ பெண்கள் இருந்தால் கூட அந்த மாட்டை மாட்டி விட்டு நாம் பாட்டுக்கு பால் கறந்து கூட ஊற்றிடலாம் மிஷின்னால். சரியானது கண்ணுக்குட்டியை காம்ப்ளெக்ஸ் அப்போ இல்லைங்களா, அதே மாதிரி தான் பண்ணுவோம், எந்த இதுவுமே இருக்காது. பாருங்கள் இந்த இது பண்ணை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள். மாட்டை கழுவி விட்டு தண்ணியெல்லாம் போகிறதுக்கு குழி வச்சு எல்லாமே சுத்தமாக வச்சுருக்காங்க. இவ்வளோ மாட்டுக்கிறப்ப நம்ம தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி அடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறப்ப நம்ம இத்தனை மாட்டை ஒரு ஆள் கூட பார்த்துக்க முடியும், வேலை ஆள் கம்மியாக இருக்கிறோம். அதுக்காக பாருங்க பார்த்தீங்களா அங்கே வந்து கிடாரி கண்டுகளுக்கு ஒரு தனி ஷெட்டு வச்சுருக்காங்க, அதில் சனையான மாடும் இருக்குது. இது பால் கறவை கறக்கிற மாடுங்களை தனியாக வச்சுருக்காங்க, இப்போ சனை மாடை தனியாக வச்சுக்கல, அது தனித்தனி ஷெட்டாக வச்சுருக்காங்க எல்லாமே. பார்த்தீங்களா இங்கே மேலே என்ன பண்ணியிருக்காங்க, கீத்து பின்னிருக்காங்க. அதுக்கு மேலே ஆஸ்பெஸ்டா ஷீட் இருக்குது, அது கீழே வந்து கீத்து வச்சுருக்காங்க. எதுக்காக குளிங்க, ஏன்னா வெயில் காலத்தில் வந்து அதிகமாக வெப்பம் தாக்கும். இந்த ஷீட் போட்டதுனால வெப்பம் இருக்காதனால மாடுங்களுக்கு வந்து வெப்பம் அதிகம் இருக்காதுங்கிறதுக்காக அட்டை இது போட்டிருக்காங்க. தண்ணி வருது இங்கே பாருங்க, வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி வருது. தண்ணி டேங்க்லேருந்து இது தொட்டியில் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இந்த தண்ணி வந்து அந்த மாடு எல்லாத்துக்கும் பக்கத்தில் தொட்டி இருக்கு இல்லைங்க, அது கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அங்கே மாடு தண்ணி குடித்த உடனே என்ன பண்ணும், தண்ணி என்ன பண்ணும் குறையும் இல்லை. அங்கே குறைஞ்ச உடனே பைப் லைனில் இங்கே பாருங்கள் தண்ணி போயிடும். இங்கே தண்ணி போன உடனே என்ன பண்ணும், இந்த பலூன் வந்து கீழே இறங்கும். கீழே இறங்கினோடனே மடி டேங்க்லேருந்து தண்ணி வந்து இந்த லெவலில் வந்தோடனே தண்ணி நின்றுக்கும், மேலேயும் போகாது கீழேயும் போகாது. அங்கே மாட்டு சாட்டில தண்ணி அதே அளவு இருக்கும். நம்ம மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கா, ஊற்றணுமா பண்ணணுமா தேவையில்லை. இது ஒன்று பாருங்கள், இது என்ன தேவை என்ன வச்சுருக்காங்க, ஒரு பால் கேன் தொட்டி மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இந்த மாதிரி தண்ணி வைக்கிற ரப்பரை மாதிரி இது இது வச்சுருக்காங்க. சின்னது தான், சின்னது தான். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களே சின்னதா, இது கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு இல்லைங்க. ஆக்சுவலாக இது கண்ணுக்குட்டி இல்லை, இது என்ன வயசு ஆகுதுங்க மாடு, ரெண்டு பல்லு முடிஞ்சிச்சு, ரெண்டு பல்லு போட்டுச்சு. இது மாடு கண்ணு போட்டுச்சிங்களா, மாடு சனையா இருக்கு, ரெண்டு பல்லு மாடு, மாடு இது கண்ணுக்குட்டி இல்லைங்க. எந்த எந்த பிரீடுங்க, வெச்சூர், கேரளாவில் இருக்கிற கேரளா மாநிலத்தை சேர்ந்த வெச்சூருங்கிற கால்நடையினத்தை சேர்ந்தது இது. இதனுடைய மாடு சைஸே இவ்வளவுதான், பால் 1.5 லிட்டர் பால் கறக்கும்.
நீங்க இந்த இதுல எதுக்கு உழவுக்கு வச்சிருக்கீங்களா? இது வந்து காங்கிரஜ். காங்கிரஜ் இப்ப காங்கிரஜ் காளைகள் இதுக்கு கிராஸ் பண்றதுக்காக வச்சிருக்கீங்க? அடுத்த இன்ப்ரீடிங் இல்லாம இருக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. எத்தனை காளைகள் வச்சிருக்கீங்க? காளை வந்து காங்கிரஜ் ஒன்று, ஹெச்எஃப் ஒன்று, அப்புறம் இது வந்து மாறி மாறி. இல்லை, காங்கிரஜ் எத்தனை வச்சிருக்கீங்க? காங்கிரஜ் இப்போ மூணு காளை இருக்கு. பியூர் காங்கிரஜ். பியூர் காங்கிரஜ். சரி, அதுக்கப்புறம் காங்கிரஜ் என்ன ஐடியா? ஏன் நீங்கள் காங்கிரஜ் மேலே செலக்ட் பண்ணீங்க, ஃபீமேலை செலக்ட் பண்ணாமல்? ஏன் ஹெச்எஃப்ல ஃபீமேலை செலக்ட் பண்ணீங்க, மேலே செலக்ட் பண்ணாமல்? எல்லாமே மேல் தானே, மேலே மேல் இருந்தால் நிறைய எடுக்கலாம். ஃபீமேல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கம்மியாக தான் எடுக்க முடியும். மேலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீட் உண்டாக்கிடலாம் மேலே எடுத்தால். சரி, அதனால் காங்கிரஜ் மேல் நம்ம எடுத்துகிட்டு ஃபீமேல் வந்து ஃபீமேல் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். மேல் எடுத்துனா நிறைய மாடுக்கு போட்டு ரெடி பண்ணலாம் உடனே. இப்போ நீங்க இன்ப்ரீடிங் சொன்னீங்க, அப்போ இதே காளைகளை திருப்பி திருப்பி பயன்படுத்த வர கன்றுகளுக்கு பயன்படுத்துறப்ப இன்ப்ரீடிங் ஆகும்னு சொல்லிட்டு வேற கன்னுட்டியை வளர்த்துட்டு இருக்கு. இந்த இதுல இருந்து வேற கன்னுட்டிக்கு போடுறதுக்கு குறிப்பிட்ட நாள் இல்லை. அப்படின்னா இந்த எந்த மாடு சரியா இருக்குதோ அது எந்த காளைகளுக்கு போட்டோமோ அந்த காளைகள் இல்லாத காளைகளை நீங்க வச்சிருக்கீங்க? வேற அங்கிருந்து ரெடி பண்ணி வேற காளைகளே வச்சிருக்கீங்க அவுட் ப்ரீடிங் பண்றதுக்காக? ஓகே ஓகே. இது இப்போ நீங்கள் ப்ரீடிங் பாலிசியில் எதை வச்சு பண்ணீங்க? எதை வச்சுன்னா புரியல. இல்லை, எந்த திட்டம் எப்படி நீங்களாக பண்ணுறதா, டிசைன் பண்ணுறதா, இல்லை எப்படி? நாங்களே டிசைன் பண்ணுறது தான். ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் பெருங்காயம் மஞ்சத்தூளுன்னு கொஞ்சம் போட்டுரும். எதுக்காக? அது செடிமானத்துக்கும் வயிறு ஜீரணத்துக்கும் சேர்த்து. இயற்கையாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எவ்வளோ? பெருங்காயம் கலந்து போட்டுருவீங்க. வேற என்ன அந்த மாதிரி மூலிகை வைத்தியம் பண்றீங்க? இதுதான் பண்றது. மினரல் மிக்சர் தான் போடுறது. ஓகே, மாடுக்கு உடம்பு சரியில்லாம நீங்க ஏதாவது வைத்தியம் பாக்குறீங்களா? ஆயுர்வேதிக்கல அதிகமாக டாக்டர் கூப்பிட்டு தான் செய்யறது. டாக்டர் கூப்பிடுங்க, நீங்க பண்ணிக்கிறது இல்ல. மாட்டுத் தொழுவத்திலிருந்து வருகின்ற களிய கோமியம் மற்றும் சாணம் கலந்து கழுவு வேஸ்ட் தண்ணி எல்லாமே கொண்டாந்து இந்த ஒரு தொட்டியில் சேகரித்து வச்சுட்டாங்க. இதை வந்து மறுபடியும் ஒரு 5H மோட்டர் வச்சு பம்ப் பண்ணி தீவன பயிர்களுக்கு அடிக்கிறாங்க பாருங்க. அதனால் இது என்னென்ன ஒரு உரமாகவும் பயன்படுது, இன்செக்டிசைட் பூச்சி மருந்தாகவும் பயன்படுது, வேஸ்ட் ஆகிறதில்ல. இதை இப்போது கோஃபர் புல் கண்ண 2 வருஷம் வச்சுருக்காங்க, நடுமத்தில் கேப் விட்ருக்காங்க. இதில் வந்து அகத்தி செடி வச்சுட்டு உயரம் வந்தோடனே கட் பண்ணி ரெண்டும் வளர்ந்து போகிற மாதிரி. அகத்தியில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும், இதில் வந்து மாவு சத்தாக இருக்கும். கலப்பு இப்போ பேலன்ஸ்டு டயட்டு. இது வந்து கோஃபோர்
கோஎஃப்எஸ் 29 இது மல்டிகட் சோள மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவை சோளத்தை விதைச்சி அறுத்துட்டு மறுபடியும் மருத்தாம்பு ஒரு தடவை விடுவோம். இது ஒரு தடவை போட்டோம்னாக்க 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கலாம். தண்ணி இருந்தால் பாஞ்சா நல்லா வளர்ச்சி இருக்கும், தண்ணி இல்லைன்னா பொடிஞ்சு போச்சுன்னா கூட மடி மழை பெஞ்சதுனாக்க தளைஞ்சு வந்துடும். இது புது வெரைட்டி, இது போட்டால் ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதுலேயும் அகத்தி ஒன்றுங்களா சார்? இதில் நடுவில் அகத்தி ஒன்று நடு அகத்தி போட்டு வளக்க வச்சுட்டு தான் ஒண்ணும். அதுக்காக தான் அவ்வளோ கேப் போட்டுருங்க. வெளியிலிருந்து வாங்கிட்டு வருது, பிள்ளை வெளியில் வாங்கிக்குவீங்க. குளாங்கல் இருக்கு, குளாங்கல் மணல் கறி அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் கீழே போவார். இப்போ நீங்கள் இந்த கீழே டேங்க் 30 அடி ஆழம் கிடக்கு. தண்ணி தண்ணி இருக்குது தொட்டியில்? தண்ணியில் 6 தொட்டிக்கு மேலே தண்ணி இருக்குது. போன மழைக்கு 1 மழை தான் கிடச்சிது. இந்த இந்த தண்ணியை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிறீங்க? மெயினாக சமையலுக்கு, குடிக்கிறதுக்கு சமையலுக்கு. சுத்தமாக மேலேருந்து வருது சுத்தமாக? அதான் மேலே நாங்கள் குளாங்கல்ல கறி மணல் போட்டிருக்கு, அதுலேருந்து ஃபில்டராகி தான் கீழே கீழே போகுது.